ஹாய், ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு என்னடாய் பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் 8 வரக்கூடிய திருக்குறள். ஸோ திருக்குறளில் அதிகாரம் 45 தான் பார்க்க போகிறோம். அதாவது பொருட்பாலில் வரக்கூடிய பெரியாரை துணைக்கோடல் அப்படிங்கிற அதிகாரம் தான் பார்க்க போகிறோம். குறள் எண்கள் பார்த்திங்கன்னா 441 450 முடிகிற வரைக்கும் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் யூனிட் 8 பொறுத்தவரை திருக்குறளில் 44 அதிகாரங்கள் போட்டு முடித்தாச்சு. அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. டெலிகிராம் குரூப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், மறக்காமல் அதுலேயும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட்டு குறள், 441 குறள். அறநெறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை, திறன் அறிந்து தேர்ந்து கோலல். ஸோ இந்த குறளுக்கான விளக்கம் பார்த்திங்கன்னா, அறம் அப்படின்னு சொல்கிற விஷயம், ஸோ அறம் அப்படிங்கிறத அறத்துடைய தன்மையை வந்து உணர்ந்துடணும். உணர்ந்ததுக்கப்புறம் நம்மளை விட முதிர்ந்தவங்கள்ட்ட அறிவை பெற்று, அவங்களுடைய நட்பை பெற்று, அவங்க கூட இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து சக்ஸஸ் வந்து லைஃப்பில் கிடைக்கும். அதான் வந்து பெரியாரை துணைக்கோடல். எப்போவுமே வந்து பெரியவங்களை சப்போர்ட்னா கண்டிப்பாக நம்ம நினைக்கிற காரியம், நம்ம செய்கிற காரியம் வந்து கண்டிப்பாக வந்து பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த குறளுக்கான விளக்கம். ஸோ அடுத்த குறள் பாருங்கள், 442 குறள். உற்ற நோய் நீக்கி உறாமை முட்காக்கும் பெற்றியாய் பேணி கொழல். இந்த குறளுக்கான விளக்கம் பார்த்திங்கன்னா, ஒரு நாட்டில் வந்து எவ்வளோ பெரிய துன்பம் வந்தாலும் சரி, அந்த துன்பத்தை வந்து தடுத்து நிப்பாட்டி அதுக்கப்புறம் துன்பம் வராத மாதிரி யார் பெரியவங்க பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து மிக சிறந்த ஒரு மனிதர்கள். அவங்கள வந்து கண்டிப்பாக நம்ம பேணி பாதுகாத்து நம்ம லைஃப்பில் கூட வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த குறளுக்கான விளக்கம். ஸோ அடுத்த குறள் பாருங்கள், 443 குறள். அரியவற்றெல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமர குழல். ஸோ இந்த குறளுக்கான விளக்கம் பார்த்திங்கன்னா, எப்பயும் வந்து பெரியவங்களை வந்து போற்றி பாராட்டி இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட உறவாடி அவங்க சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை கேட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்க பேறுகளில் இது வந்து மிகப்பெரிய ஒரு பேறு அப்படிங்கிறது தான் இந்த குறளுக்கான விளக்கம். ரொம்ப சிம்பிளான குறள் தான், பட் இருந்தாலும் கூட தெரிஞ்சுக்கணும் சரியா. ஸோ இந்த பெரியவங்கள்ட்ட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும், பெரியவங்க சொல்ல வார்த்தையை கேட்கணும் அப்படிங்கிறது தான் இந்த 10 குறளும் இருக்கும்போது. ஸோ எந்த மாதிரி குறள் கேட்டாலும் இந்த ஒரு சின்ன லாஜிக்கை வச்சு யூஸ் பண்ணி என்ன பண்ணிடலாம், ஆன்சர் வந்து கிளிக் பண்ணிடலாம். பட் இருந்தாலும் கூட விளக்கத்தை வந்து லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த குறள், 444 குறள். தம்மீர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள்ளாம் தலை. ஸோ இந்த குறளுக்கான விளக்கம் பார்த்திங்கன்னா, அறிவு ஆற்றல். ஸோ இந்த ரெண்டு விஷயத்துலேயும் யார் வந்து மிக சிறந்து விளங்குகிறாங்களோ அந்த மாதிரி ஒரு பெரியவங்கள்ட்ட போய் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கிட்டு அவங்க சொல்லக்கூடிய வழிகளில் நீங்கள் பின்பற்றிங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அதை விட வலிமையான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக நம்ம லைஃப்னாலும் சரி, நம்ம ஏதாச்சும் ஒரு போரில் போய் நீங்கள் போர் தொடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெற்றி கண்டிப்பாக நம்ம சைடு தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த குறளுக்கான விளக்கம். ஸோ அடுத்த குறள், 445 குறள். சூழ்வார்க்கனாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கோலல். ஸோ இந்த குறளுக்கான விளக்கம் பார்த்திங்கன்னா, நல்ல வழிகள் சரியா. ஸோ நல்ல வழிகளை ஆராய்ஞ்சு கூறக்கூடிய அறிஞர்கள் பார்த்திங்கன்னா உலகத்திற்கு மக்கள்கள் போற்றி பாராட்டுவாங்க. அந்த மாதிரி மக்கள் யார் யாரெல்லாம் போற்றி பாராட்டுறாங்களோ அரசர்கள் வந்து அந்த அறிஞர்களை வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கிட்டாங்கன்னா நாடும் நல்லாயிருக்கும், மக்களும் வந்து அந்த அரசரை வந்து போற்றி பாராட்டுவாங்க. ஏன்னா அறிஞர் அப்படின்னு சொல்லும் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், நல்ல விஷயங்கள் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அறிஞர்கள்ட்ட வந்து நம்ம அரசர்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், நல்ல நட்பை வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த குறளுக்கான விளக்கம். ஸோ அடுத்த குறள், 446 குறள். தக்கார் நேத்தியங் தானொழுக வல்லானை செற்றால் சே கடந்து தில். ஸோ இந்த குறளுக்கான விளக்கம் பார்த்திங்கன்னா, ஸோ நீங்கள் ஒரு போர் தொடக்கத்து போயிட்டுருக்கீங்க, ஒரு சண்டைக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கூட ஒரு பெரியவங்க இருக்கிறாங்க அப்படின்னா என்ன தான் பகைவன் வந்து உங்களை வந்து அடித்தாலும் கூட அந்த பெரியவங்க கூட இருக்காங்கல்ல, அவங்க அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்தும் கண்டிப்பாக அடிக்க வைப்பாங்க சரியா. ஸோ அந்த இடத்துல கூட கண்டிப்பாக யார் தான் சப்போர்ட் இருப்பாங்க, நம்ம பெரியவங்க தான் வந்து சப்போர்ட்டில் இருப்பாங்க. எப்பவுமே வந்து பெரியவங்களை கைவிட்டுறக்கூடாது, கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் நம்ம கூட வச்சுக்கணும் கரெக்டாக. ஸோ போருக்கு போனால் கூட அந்த சப்போர்ட் வந்து நம்ம கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சரியா. ஸோ அந்த கையில் வந்து நம்ம கூட வந்து பெரியவங்க இருந்தால் பிறகும் கூட சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து ஏதாச்சும் தப்பு நடக்குது, தீங்கு நடக்குது அப்படின்னா அந்த தீங்கு வந்து பெரிய அளவில் தீங்கு இருக்காது, அதுக்கும் அந்த பெரியவங்க காரணம் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த அளவு நீங்கள் தோத்துட்டீங்கன்னா அடுத்தோட ஜெயிப்பேன், அதனால நான் தோக்க வச்சேன் அந்த மாதிரி வந்து பெரியவங்க பிளான் பண்ணி கரெக்டாக வந்து நம்ம லைஃப் வந்து லீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத மறந்துடுறாங்க. ஸோ அடுத்த குறள் பாருங்கள், 447 குறள். இடி
குந்தோயரை யாழ்வாரை யாரோ கெடுக்குந் தகமையவர். ஸோ இந்த குறளுக்கும் விளக்கம் பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் வந்து நல்லா அடி கொடுத்து நல்ல வழிகளை உங்களுக்கு ஊட்டி கொடுக்குறாங்களோ, நல்ல வழிகளும் சொல்லி கொடுக்குறாங்களோ, அவங்களுடைய துணையை வந்து என்னைப்பி மறந்துடக்கூடாது. அவங்க துணை தரக்கூடிய நட்பை நீ வளர்த்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த கொஸ்டின் சரியா. அந்த மாதிரி ஒரு நல்ல ஆற்றல் வந்து யாருக்கு கிடைக்கும், எல்லாத்துக்கும் கிடைச்சிடாது. அந்த மாதிரி கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக என்ன பண்ணிக்கோங்க, லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்க கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன் தப்பு பண்ணேன்னா கண்டிப்பாக அடி கொடுத்து திட்டி உங்களை திருத்த பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சின்னவங்களோ பெரியவங்களோ அவங்க லைஃப்பில் வந்து மறந்துடக்கூடாது, கடைசி வரைக்கும் கூட வச்சுக்கணும். அது அப்பா அம்மானாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்னாலும் சரி, வேறு யாருனாலும் சரி சரியா. ஸோ அடுத்த குரல் பாருங்கள், 448வது குரல். இடிப்பாறை இல்லாத ஏமாற மன்னன் கெடுப்பார் இலாங் கெடும். ஸோ இந்த குரலுக்கான விளக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு அரசர் இருக்கா அப்படின்னா சரியா, அரசரோ ஒரு பெரிய டீம் கேப்டனோ யாருனாலும் சரி, குறை வந்து கண்டிப்பாக எல்லா டீம் இருக்கும். யாருமே வந்து 100% பெர்ஃபெக்ட் கிடையாது. எல்லாருமே வந்து கண்டிப்பாக குறைகள் பண்ணிட்டு தான் இருப்போம். அந்த குறையை வந்து எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த அரசு வந்து தானாகவே கெட்டு ஒழிஞ்சிரும், தானாகவே கெட்டு வந்து பெயிரும் அப்படிங்கிறது அந்த குரலுக்கான விளக்கம். ஸோ அடுத்த குரல் பாருங்கள், 449வது குரல். முதலிலா கூதியமில்லை மதலையாங் சார்பிலா கிள்ளை நிலை. ஸோ இந்த குரலுக்கான விளக்கம் பார்த்திங்கன்னா, எப்படி வந்து ஒரு பில்டிங்கை வந்து பில்லர் வந்து தாங்கிட்டு இருக்கோ அதே மாதிரி சரியா, எப்படி வந்து ஒரு பில்டிங் வந்து ஒரு பில்லர் தாங்குதோ அதே மாதிரி கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய நிலைமை வந்து நம்மளை தாங்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக பெரியவங்க வேணும். அப்படி பெரியவங்க இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை வந்து லீட் பண்ணுறதுக்கு, நம்மளை வந்து கரெக்டாக கொண்டு போகிறதுக்கு ஒரு பர்சன் தேவை. அந்த மாதிரி பர்சன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஒரு தொழில் பண்ணுறீங்க, அந்த தொழிலை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து கெயின் பண்ண முடியுமா? கண்டிப்பாக வந்து லாபம் கிடைக்காது சரி. கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கெயின் கிடைக்காம இருக்கும். ஸோ அதுக்கு சமம்னு சொல்கிறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் கெயின் எப்படி கிடைக்கும், கிடைக்காதுல்ல. ஸோ அதே மாதிரி தான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சப்போர்ட்டுக்கு பேக்ரவுண்டில் ஆள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பலன் கிடைக்காது. ஸோ இதான் வந்து குரலுக்கான விளக்கம். ஸோ 450வது குரல். பல்லார் பகை கொழில் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்க்க விடல். ஸோ இந்த குரலுக்கான விளக்கம் பார்த்திங்கன்னா, நல்லவங்க கிடைக்கிறது கஷ்டம். ஸோ நல்லவங்க கிடச்சிட்டாங்க அப்படின்னா, விச் மீன்ஸ் நல்ல பெரியவங்க நல்ல விஷயங்கள் சொல்லி தரவங்க வந்து கிடச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள வந்து கைவிட்டக்கூடாது. அப்படி கைவிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பல விதமான பகைவர்கள் வந்து தேடிக்கொள்வதை விட கேடு வந்து அவங்களை வந்து சேரும்னு சொல்கிறாங்க. சரியா, நல்லவங்களுக்கு தேடிப்பிடிக்க கஷ்டம். அப்படியே கிடச்சிட்டுனா கண்டிப்பாக நம்ம பாக்கெட்லேயே பத்திரமா வச்சுக்கணும். அப்படி விட்டுட்டீங்க அப்படின்னா பகைவர்கள் காட்டிலும் பெரிய பகை வந்து உங்களுக்கு சேர்ந்து சொல்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு வந்து அது வந்து ஒரு கெட்ட விஷயம் அப்படிங்கிற பார்த்துக்கோங்க. சரி, இதான் வந்து இன்னைக்குள்ள 10 குரல், பெரியாரை துணைக்கோடல். சரி, கண்டிப்பாக வந்து பெரியவங்க சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். அது பெரியவங்க தான் மட்டும் இல்லை, உங்கள் லைஃப்பை வந்து நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே பெரியவங்க தான். ஸோ முடிஞ்சவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.